ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 44:4 வசனம், தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும் என்று இந்த சங்கீதத்தை எழுதினதான பக்தன் சொல்கிறார். தேவனே நீர் என்னுடைய ராஜா என்று. வேதத்திலே நம்முடைய தேவனை குறித்து அவர் நீர் என் ராஜா என்று இங்கே பக்தன் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறார்கள், ஆனால் இங்கே பக்தன் என்ன சொல்கிறார் பாருங்கள், தேவனே நீர் என் ராஜா. நீர் என் ராஜா, அதாவது ராஜாக்களுக்கு மேலாக ராஜாவாக இருக்கிறவர். அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. அந்த ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ராஜா நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அந்த ராஜா நமக்கு முன்னே நடந்து செல்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பக்தன் என்ன சொல்கிறார், யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும் என்று. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று. ஆகவே யாக்கோபுக்கு கர்த்தர் இரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று தேவனாகிய ராஜாவை பார்த்து இங்கே பக்தன் சொல்கிறார், ஐயா யாக்கோபை இரட்சியும் இஸ்ரவேலை இரட்சியும். வேதம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபு இரட்சிக்கப்பட வேண்டும், இஸ்ரவேலர் இரட்சிக்கப்பட வேண்டும், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று. ஆகவே நம்முடைய ஜபங்களில் யாக்கோபு, இஸ்ரவேலர்கள், எருசலேமின் சமாதானத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு இரட்சிப்பை முற்றிலும் கட்டளையிடுவார். ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, நிச்சயமாக செயல்படுவோம். கர்த்தர் இரட்சிப்பை கட்டளையிடுவார், அதை நிறைவேற்றுவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் ராஜா, யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். நீர் எங்கள் ராஜாதி ராஜா அப்பா. அப்பா, இந்த இரட்சிப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.